வணக்கம், என் பெயர் தஷ்வினபர்மா. நான் எஸ்ஜேஜேடி கங்கர்குளை தமிழ் பள்ளியில் மூன்றாம் ஆண்டு பயில்கிறேன். கற்றோர் சபையில் வீழ்ச்சியிருக்கும் அனைவருக்கும் என் முத்தமிழ் வணக்கம். நான் இன்று கோரொட்டியும் தேனீக்களும் எனும் கதையை கூற வந்துள்ளேன். அது ஒரு அழகிய அந்த காடு. அந்த காட்டில் ஒரு பயங்கரமான கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த கரடி மிகவும் பசியோடு உணவுக்காக ஆளேந்து திரிந்தது. வெகு நேரமாகியும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை. வழியில் ஒரு மரத்தின் மீது பெரிய தேன்கூடை கண்டது. தேன்கூடை கண்ட கரடி தேன்கூடை காலித்து அதில் தேனை குடிக்க நினைத்தது. அதன் அருகில் சென்றது. கரடி தேன்கூட்டிற்கு அருகில் செல்லும் சமயத்தில் வெளியே சென்றிருந்த தேனி ஒன்று கரடி தேன்கூட்டிற்கு அருகில் வருவதை பார்த்து அதன் அருகில் செல்கின்றது. கரடி அந்த தேனியை பார்த்து, நான் இப்போது தேன்கூட்டில் உள்ள தேனி சாப்பிடப் போகிறேன், ஹா 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 என்று சொன்னது. தேனியும் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று கெஞ்சியது. கரடியோ தேனியை பார்த்து, நீயோ அளவில் சிறியவன், நான் உன்னை விட பல மடங்கு பெரியவன், உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறியது. நிலைமை உணர்ந்த தேனியை கரடியிடம், எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடு, நான் என்னுடைய பொருட்களை தேன் கூட்டி என்று கரடியிடம் கூறியது. கரடியும் அதற்கு ஒத்துக்கொண்டது. தேன்கூட்டிற்கு சென்ற அந்த ஒன்றை தேனி தேன்கூட்டில் இருந்த எல்லா தேனிகளிடம் நான் இந்த சம்பவத்தை கூறியது. எல்லா தேனிகளும் உடனே கூட்டிலிருந்து வெளியே வந்தன. கூட்டிலிருந்து வெளியே வந்த எல்லா தேனிகளும் கரடியை கொட்டத் தொடங்கின. கரடிக்கு தேனிகள் கொட்டியதால் வலியால் துண்டித்து மேலும் வலி தாங்க முடியாத கரடி ஊட தொடங்கின. தேனிகளும் கரடியை விடாமல் மிகவும் வேகமாக தொடர்ந்து சென்றன. போராட்டத்தின் முடிவில் வேறு வழி இல்லாமல் தேனிகளிலிருந்து கரடி தப்பிக்க முடிவெடுத்தது. காட்டிலிருந்த ஒரு ஆட்சி நடுவில் குதித்தது. தேனிகளும் கரடியை மன்னித்து தேன் கூட்டிற்கு சென்றன. ஆகவே அவையர்களே, இக்கதை உணர்ந்தும் நீதி என்னவென்றால், நம் யாருடைய உருவத்தை வைத்தும் அலட்சியம் செய்யக்கூடாது என்பதே ஆகும். நன்றி, வணக்கம்.